தமிழ் இன்ஃபோரும் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுபா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அது இல்லை, தமிழ்நாட்டின் நம் அறிந்திராத மலை வாசஸ்தலங்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். மீதி உள்ளதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நம்பர் 5, தாமரைக்கரை மலைப்பகுதி. இந்த மலை ஈரோடு மாவட்டம் அந்தியூருக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. ஈரோடு மெயினில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தாமரைக்கரை மலைப்பகுதியில் நீங்கள் வரட்டு பள்ளம் நீர்த்தேக்கம்தான். அங்கிருந்து மலை உச்சிக்கு சென்று முழு காட்சியையும் பார்த்து ரசிக்கலாம். கூடவே பைக் ட்ரிப் செல்ல ஆசைப்படுவர்கள் பர்கூர் மற்றும் ஊசிமலை வரையில் செல்லலாம். நம்பர் 6, ஐவூர் சுற்றுச்சூழல் பூங்கா. இந்த இடம் ஓசூரிலிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவில் 3500 அடி உயரத்தில் அமைந்துள்ளதால் இந்த இடத்தின் வானிலை மிகவும் இதமாகவே இருக்கிறது. இந்த இடம் யானைகள் வாழக்கூடிய ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகும். ஆனால் சாமேரி ஏரியில் தண்ணீர் குடிக்க வரும் யானைகளையும் மற்ற விலங்குகளையும் நீங்கள் கண்டு மகிழலாம். இந்த மலைப்பகுதியில் ஏகப்பட்ட நீர்வீழ்ச்சிகளும் வியூ பாயிண்ட்டுகளும் உள்ளன. அதோடு இங்கு தங்குவதற்கு காட்டேஜ் வசதிகளும் உள்ளதால் நீங்கள் இரவு தங்கியும் இங்கு சுற்றி பார்க்கலாம். நம்பர் 7, சித்தேரி மலை. தர்மபுரி மாவட்டத்தின் அரூரில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ளது. இங்கு நம் சித்தேரிக்கு செல்லும் வழியிலேயே வள்ளிமதுரை அணை, சித்தேரி நீர்வீழ்ச்சி, ஆனைமகுடு அணை மற்றும் ஆனைமகுடு நீர்வீழ்ச்சிகளையும் காணலாம். தர்மபுரி மாவட்டத்தில் இருந்து சூப்பராக ஒரு நாள் ட்ரிப் செல்ல இது ஏற்ற இடமாகும். நம்பர் 8, திம்பம் மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதி ஈரோடு மாவட்டத்தில் இருந்து 85 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த இடத்தில்தான் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. ஆனால் இந்த வழியை செல்லும் பொழுது நீங்கள் காட்டு யானைகள், புலிகள் ஆகியவற்றை காண நேரிடும். அங்கிருந்து பவானிசாகர் அணையையும் பார்த்து ரசித்துவிட்டு 27 ஆர்பின் பெண்டுகளை கடந்தால் நீங்கள் திம்பம் மலைப்பகுதியை அடைந்து விடுவீர்கள். த்ரில்லா ஒரு சாகச ட்ரிப் செல்ல வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களுக்கு இந்த இடம்தான் பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 8 இடங்களில் நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க? அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபா. பை பை.